1941 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 நாள் கிராகுஜெவெக் படுகொலை அரங்கேற்றப்பட்டது. இரண்டாம் உலகப் போரில் எந்த அணியுடனும் இணையக்கூடாது என யூகோஸ்லாவியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் ஹிட்லர் கொடுத்த நெருக்கடியால் வேறு வழியின்றி 1940 ஆண்டு இறுதியில் யூகோஸ்லாவியா ஜெர்மன் அணியுடன் சேர்ந்தது. ஆனால் இதை யூகோஸ்லாவியா மக்கள் கடுமையாக எதிர்த்தனர். இந்த எதிர்ப்பு அந்நாட்டில் ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக அமைந்தது. ராயல் யூகோஸ்லாவியா விமானப்படையின் வழிகாட்டுதலின்படி இளவரசர் பீட்டர் அரியணையில் அமர்ந்தார். உலகப் போரில் ஜெர்மனியுடனான கூட்டணியை மன்னர் பீட்டர் நிராகரித்தார். இதனால் கடும் கோபமடைந்த ஹிட்லர் யூகோஸ்லாவியா மீது போர் தொடுத்தார். போரில் தோல்வி உறுதி என்பதால் மன்னர் பீட்டர் லண்டன் தப்பிச் சென்றார். யூகோஸ்லாவியாவை பல பகுதிகளாக பிரித்த ஹிட்லர் அவருக்கு அடிபணிந்தவர்களை ஆட்சியில் அமர்த்தினார். யூகோஸ்லேவிய மக்களிடையே ஜெர்மன் பிடியிலிருந்து தங்கள் நாடு வெளியேற வேண்டும் என எண்ணினர். பல்வேறு பகுதிகளில் புரட்சிகள் வெடித்தன. கோன்ஜி மிலோனவாக் என்ற பகுதியில் புரட்சியாளர்கள் தாக்கியதில் 10 ஜெர்மன் வீரர்கள் உயிரிழந்தனர். ஜெர்மன் வீரர் ஒருவர் உயிரிழந்தால் அதற்கு ஈடாக எதிர் படையைச் சேர்ந்த 100 பேரை கொல்ல வேண்டும் என்பதும், காயமடைந்த ஒவ்வொரு வீரருக்கும் இணையாக 50 பேர் கொல்லப்பட வேண்டும் என்பதும் ஹிட்லர் வகுத்த கணக்கு. எனவே ஜெர்மன் வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கிராகுஜெவெக் படுகொலை அரங்கேற்றப்பட்டது. அந்த பகுதியில் இருந்த சிறுவர்கள் உட்பட 2000 அதிகமானோர் ஜெர்மன் படைகளால் கொல்லப்பட்டனர்.